ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சுவையான குஸ்கா. எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, ரொம்ப சின்ன சைஸ் தான் சேர்த்துருக்குறேன், ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், கருக விட்டுறாதீங்க. ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போ வந்து 2 பழுத்த தக்காளி எடுத்து, நல்லா பெரிய சைஸ் பழுத்த தக்காளி தான், அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஸோ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 கையளவுக்கு புதினா இலை, கையளவு மல்லி இலை. மல்லி இலையை நல்லா நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், அதையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், அதாவது 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க 1 நிமிஷத்துக்கு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கடைசியாக சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச 1/2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இருக்குது. ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜென்டிலாக மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் அரிசிக்கு 2¼ கிளாஸ் தண்ணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன், கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 விசலுக்கு குக் பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவும் டேஸ்டியான குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.